கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரெயின் ஹேக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுنا புது உருட்டா இருக்கு, பிரெயின் ஹேக்கா? நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன் இந்த புக்கை படிக்கிற வரைக்கும். பிரெயின் ஹேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நீங்க சில சுச்சுவேஷன்ல வந்து இருந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, டக்குன்னு திடீர்னு உங்ககிட்ட வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்டா என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? செகண்ட் சுச்சுவேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அது அப்படியே இங்க வரைக்கும் இருக்கும், ஆனா ஐயோ எனக்கு வருது ஆனா கரெக்டா வர மாட்டேங்குதுன்னு திணறி இருக்கீங்களா? திடீர்னு ஏதோ ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படியே மொத்தமா பிளாங்க் அவுட் ஆயிடும். நல்லா தெரிஞ்சதுதான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், டக்குன்னு எல்லாமே வந்து பிரெயின் அவுட் ஆன மாதிரி ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான எந்த சிச்சுவேஷனாவது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இதை எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஒண்ணு இருக்கு. திடீர்னு உங்க பார்ட்னர் வந்து, போன ஆனிவர்சரிக்கு நான் என்ன சாரி கட்டியிருந்தேன், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னு இந்த மாதிரிலாம் கேட்கும் போது, இந்த கேள்விக்குலாம் ரொம்ப ஆன்சர் யோசிச்சு யோசிச்சு திணறி இருக்கீங்களா? இந்த மாதிரியான எந்த சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 10 ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணா நம்மளோட லைஃப் அப்படியே மாத்தி எல்லாமே டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டா ஆன்சர் பண்ற மாதிரி ஆத்தர் வந்து ஒரு 10 சூப்பரான ஹேபிட்ஸ் வந்து 4 மைல்ஸ்டோனா பிரிச்சிருக்காரு. இது ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. வெல்கம் டு வைப் வித் சோனு சேனல், திஸ் இஸ் சோனியா. இந்த பிரெயின்ன்றது வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஆர்கன். நம்மளோட நார்மலா டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு விஷயமும், ஃபங்க்ஷனாலிட்டிஸ், நம்மளோட டச், நம்மளோட விஷன், ஒரு விஷயத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லாத்துலயுமே நம்மளோட பாடியை வந்து ஒரு ஒரு ப்ராசஸ்லயும் ரெகுலேட் பண்றதுக்கு பிரெயின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ். காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து லிசன் பண்றது, அட்டென்ஷன் பண்றது, அந்த ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்றது, அதை நம்ம மைண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்மளோட ஆத்தர் வந்து 10 ஹேபிட் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 10 ஹேபிட்டை 4 மைல்ஸ்டோனா பிரிச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் யுவர் நியூரான்ஸ். நியூரான்ஸ் தான் ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா இப்ப நம்மளோட பிரெயின் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபுல்லா இன்டர் கனெக்டடா இருக்கும். ஒரு செல்ல இன்னொரு செல்ல வந்து இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்றது, ரிசீவ் பண்றது, இதுக்கு தான் நியூரான்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியா நான் கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த நியூரான்ஸ் எவ்வளவு அளவுக்கு ஃபாஸ்டா நமக்கு வேலை செய்யுதுன்றத பொறுத்துதான் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இதை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆத்தர் வந்து 2 ஹேபிட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூ லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்றது. நம்ம ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ் பார்ப்போம், கொரியன் சீரீஸ் பார்ப்போம், அந்த மாதிரியான சீரீஸ் பாக்குறீங்கன்னா, அது ரிலேட்டட் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம். இல்லங்க அவ்வளவுலாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூ வேர்ட் டெய்லி ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு நியூ வேர்ட் வந்து லேர்ன் பண்ணும்போது நம்மளுடைய நியூரான்ஸோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நீங்க வந்து ரைட் ஹேண்டரா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களா, எல்லாமே ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவீங்கன்னா, உங்களோட லெஸ் டாமினேட்டிங் ஹேண்ட் வந்து எது? லெஃப்ட் ஹேண்ட். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நான் படிச்ச அந்த நியூ வேர்டை லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரியான 2 ஹேபிட் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட நியூரான்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. செகண்ட் மைல்ஸ்டோன், செகண்ட் மைல்ஸ்டோன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதர் ஒரு ஸ்மால் வாக் இல்லைனா ரன் பண்றது, பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே பம்ப் ஆகும். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டக்குனு ஏதாவது ஒரு ஹை லெவல் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணும்போது எனக்கு பிரெயினே வேலை செய்யலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போதுலாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நடந்துகிட்டே அதை பத்தி திங்க் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஒரு ஸ்மால் வாக் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா பம்ப் ஆகும். ஏன் பிளட் சர்க்குலேஷன் எப்படி வந்து பிரெயினோட வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்களே, அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஆத்தர் சூப்பரா சொல்லியிருந்தாரு, எப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து 20% ஆஃப் த பிளட் வந்து போகுமா. ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம பிரெயின்ல நல்லா இருக்கும்போது நம்மளோட பிரெயின் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி. மூணாவது வந்து மைல்ஸ்டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட். நல்ல தரமான உணவு வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன், அதனோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லாவே பில்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரேட்டடா இருக்கணும். நல்லா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு மேலா இருந்தீங்கன்னா மோர் தேன் வந்து 3.5 liters வந்து வாட்டர் வந்து பர் டேக்கு வந்து இன்டேக் எடுத்துக்கணும். ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 2.5 liters வந்து வாட்டர் வந்து டெய்லி எடுத்துக்கணும். இதனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இந்த மாதிரியானதுலாம் ரெடியூஸ் ஆகும்போது நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். கேண்ட ஹேபிட் வந்து அதில் என்னன்னு சொல்கிறாருன்னா, நல்லா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும். அதில் எதுலன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி பெரிஸில் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ இதெல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தானே அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன வந்து இந்தியன் ஃப்ரூட்ஸில் வந்து எதில் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்லா. டெய்லி ஒரு ஆம்லா எடுத்துக்கிறனால ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாகவே இருக்குதான். அதுக்கப்புறம்
பீன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பீன்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து நாகப்பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஜம்முன் ஃப்ரூட், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். மூணாவது ஹேபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். எதில் நான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, வால்நட்ஸில் இருக்குது, ஆல்மண்ட்ஸில் இருக்குது, அது இல்லாமல் வந்து ஃபிஷ்ஷில் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு வெஜிடேரியனால் வந்து அந்தளவுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி ஒரு டேப்லெட் வந்து இருக்குது. இதுதாங்க ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட். நம்மளோட ஃபோர்த் மைல் ஸ்டோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணுறது தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹேபிட்டாக எதை வந்து ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும். டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மூச்சை வந்து ஒரு 10 seconds வந்து இன்ஹேல் பண்ணுங்க. நல்லா மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு ஒரு 5 seconds வந்து அதை ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 10 seconds வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 seconds நீங்கள் ஹோல்ட் பண்ணது, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது 10 seconds 15 seconds எந்த அளவுக்கு அந்த மூச்சை வந்து உங்களால் உள்ளே அடக்கி வச்சுட்டு திரும்ப திரும்ப எக்ஸ்ஹேல் பண்ணணும். இந்த மாதிரியான டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹேபிட் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்மளே வந்து சோஷியலைஸ் பண்ணிக்கணும். சோஷியலைஸ்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக இப்போ லாக்டவுனால எல்லாருமே ஐசோலேட்டடாக ஒரே வீட்டில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து அஃபெக்ட் ஆனாலும் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம 4 பேர்கிட்ட வந்து போய் பேசும்போது அது வந்து நமக்கு ரிலீஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கலி நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஏதாவது ஒரு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுச்சுங்க, இப்போ எனக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்டாக இருக்குது, ஆனால் இது யார்கிட்டையும் எனக்கு போய் ஷேரும் பண்ண வேணாம், ஜேர்னலிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜேர்னலிங்னா என்னென்னா, உங்களோட மைண்டில் எதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்காது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இப்போ ஒரு விஷயத்த நான் ஒருத்தன்கிட்ட சொல்றனாலே என்னோட மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். ஆனா அது என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு போது அவன் பேப்பர்ல எழுதிடுறேன், பேப்பர்ல எழுதிட்டு அதை தூக்கி போட்டுறேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு வந்து சம்திங் ஏதோ ஒருத்தன்கிட்ட சொல்லியாச்சு, சொல்லி தீத்தாச்சுன்னு நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே ஃப்ரீ ஆயிடும். நெக்ஸ்ட் நாலாவது ஹேபிட் வந்து இதுல என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அரோமா தெரப்பின்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா நமக்கு வந்து 5 senses இருக்கு, அதுல ரொம்ப எஃபெக்டிவான சென்சஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்மெல். இப்போ நார்மலா நீங்க வந்து ஒரு பிரியாணி ஒரு ஸ்மெல் வருதுன்னா நீங்க எனர்ஜி ஆயிடுவீங்க, ஹாப்பி ஆயிடுவீங்க. சிமிலர்லி இப்போ நம்ம ஒரு டாய்லெட் யூஸ் பண்றோம், ஒரு பப்ளிக் டாய்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணு, நம்மளோட பிரெயின் எந்த அளவுக்கு அதை ஹேக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அரோமா தெரப்பி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்க நார்மலா ஒரு ஒர்க் பண்றீங்க இல்லை படிக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த லாவெண்டர் ஆயில் இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான லைட்டாக அந்த ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அரோமா வந்து நமக்கு வந்து ரொம்பவே பிரெயினுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குமா, ஸ்டிமுலேட் பண்ணுமா நம்மளோட பிரெயினை. அதனால அது சூப்பர் ஆக்டிவாக ஆகி நமக்கு வந்து நல்லாவே வந்து பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான 10 habits இப்போ 4 milestones சொல்லியிருந்தேன். அந்த 4 milestones என்ன, உங்களோட நியூரான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. செகண்ட் மைல்ஸ்டோன் என்ன சொன்னேன்னா, நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, ஒரு ஸ்மால் வாக் இல்லைனா ரன் பண்ணுறது. 4வது மைல்ஸ்டோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக சாப்பிட்றது. 4வது மைல்ஸ்டோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இந்த மாதிரியான 10 habits நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறனால நம்மளோட பிரெயின் வந்து நல்லாவே கேப்பபிள் ஆகும். ஆனால் இப்போ ஒரு ஹேபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹேபிட்னா என்னங்க, ஹேபிட்னா இப்போ உங்களையே அறியாமல் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறது தான் அது ஹேபிட். இப்போ நமக்கு நார்மலாக கான்ஷியஸான ஒரு வேலையை பண்ணுறோம் அப்படின்னா அது ஹேபிட் கிடையாது. என்னோட கான்ஷியஸ்னஸே இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எப்போ போய் ரெஜிஸ்டர் ஆகுதோ அப்போ தான் அது நமக்கு ஹேபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்னோட ஒரு விஷயத்தையும் நார்மலாக இது நான் இதுக்கு பண்ணதே இல்லை, ஆனால் இது நான் என்னோட ஹேபிட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை 21 நாள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும் போது தான் அது உங்களோட ஹேபிட்டாக மாறும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 10 விஷயமும் ரெகுலராக உங்களோட லைஃப்பில் 21 days நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களோட ஹேபிட் ஆகிடும். உங்களோட பிரெயினும் நான் சொன்ன பாருங்கள் இதுக்கு என்ன டேட்டு இது எல்லாமே மறந்துடுச்சுன்னு சொன்ன பாருங்கள் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு உங்களோட நியூரான்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டன்.